எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் யுவர் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய ஆர்எஸ் மணியின் பிசினஸ் டாக் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்கு உங்களை சந்திச்சதுல. உங்க கூட இந்த ஒரு ஷோ பண்றதுல உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கேன். நன்றி. உங்களுடைய பெயர், நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சென்னையில தான் பிறந்தேன். என்னுடைய பெயர் வந்து வெற்றி. என்னுடைய முழு நேம் வந்து வெற்றிவேல் தமிழ்ச்செல்வன். நான் வந்து பணம் சம்பந்தமா பேசுறதுனால, பணம் சம்பந்தமா எல்லாருக்கும் விழிப்புணர்வு தரதுனால எல்லாரும் என்ன வந்து பண வெற்றின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா மணி வெற்றின்னு கூப்பிடுவாங்க. சொல்லலாம், கண்டிப்பா. அருமை. ஓகே, சோ நீங்க என்ன சேவை செய்றீங்க? உங்க சேவையின் பெயர் என்ன? அதாவது பணம் தொடர்பான விழிப்புணர்வு. பணம் தொடர்பான விழிப்புணர்வு அப்படின்னா, நாம் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய வயது என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு முயற்சியை கொண்டு போகிறது தான். இந்த சமுதாயத்தில் 80% வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கு. 20% தான் மேலே தெரியுது. அப்படி 80% ஒரு அந்த வேலை வாய்ப்புகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டா அதுக்குள்ளே தான் நம்மளுடைய பணம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளுடைய பணம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் கொடுக்கற அந்த பணம் சம்பந்தமான விழிப்புணர்வு. விழிப்புணர்வு பயிற்சி. வெரி நைஸ். ஓகே, சரி. நீங்க உங்களுடைய பயிற்சி மையம் எங்க இருக்கு? என்னுடைய பயிற்சி மையம் வந்து அண்ணா நகர்ல எல் பிளாக் சாந்தி காலனி 11th ரோட்ல என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு. மதியம் 2 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னுடைய கதவுகள் திறந்திருக்கும். ஃப்ரீ கன்சல்டேஷனாக அவங்களுக்கு வந்து 2 கன்சல்டேஷனை ஃப்ரீயாக பண்ணுறேன். அதே மாதிரி என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, ஆனால் நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன். அருமை சேவை. ஆமாம், நோக்கத்தோடு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. வெரி குட். ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, சரி. நீங்கள் இப்போ வந்து உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி. என்னுடைய சக்சஸ் என்னன்னா, என்னுடைய 2017 என்னுடைய ஒரு வரவு செலவு கணக்கு அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த பண விழிப்புணர்வு இது சம்பந்தமா எவ்வளோ நாம் அச்சீவ் பண்ணலாம், இல்லை என்ன ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தது, வெறும் ஒரு 100% எடுத்த ஒரு பணத்தை 200% பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். என்னோடய 2017 என்னுடைய வரவு செலவு கணக்கு வெறும் 4 லட்சம் தான். ஆனால் 2018 முடிவில் நான் போட்டு பார்க்கும்போது 16 லட்சம் வந்துச்சு. இட்ஸ் அ 4 டைம் இன்க்ரீஸ்ட். 4 டைம்ஸ் இட் மீன் இன்னும் வில வரை சொன்னால் 400 டைம்ஸ். ஓகே, 4x. எஸ், 4x. விச் இஸ் 400 டைம்ஸ். வெற்றி, பெரிய வெற்றி. ஆமாம், இது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய கிளைண்ட்டுக்கும் கிடச்சிது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணுவார், வியாபாரத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த வியாபாரத்துக்கான பணத்தை வாங்கிறதுக்கு அந்த வாடிக்கையாளர்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும். ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து போய் வாங்கணும். ஆனால் நான் அவருக்கு வந்து சில டெக்னிக்ஸ் கொடுத்தேன். ஸோ பண விழிப்புணர்வு அவருக்கு கொடுத்து சில டெக்னிக்ஸ் கொடுத்துட்ட உடனே அவராக ஃபோன் பண்ணி உனக்கு நான் காசு போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு வாடிக்கையாளர். வாடிக்கையாளர். அருமை. இந்த டெக்னிக் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க சார். கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் வெற்றி பாதையை சொன்னீங்க, உங்கள் வெற்றி நிகழ்வை சொன்னீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காயினுக்கு டபுள் சைடு மாதிரி, தலை இருந்தால் வால் இருக்கும், பகல் இருந்தால் இரவு இருக்கும். ஆமாம், அது மாதிரி உங்களுடைய தோல்வி பாதை என்ன? தோல்வி பாதைங்கிறதோட தோல்வி நிகழ்வு என்ன? அந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்தீங்க? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து தோல்வின்றதுலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எதுவுமே இந்த உலகத்தில் தோல்வி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இரவு பகல்ன்ற மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்துல் கலாம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, வெளிச்சம் மட்டும்தான் நிஜம், இருட்டு கிடையாது. அப்படி இருட்டு மட்டும்தான் நிஜம், வெளிச்சம் கிடையாது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, வெளிச்சம் இருந்துட்டு தான் இருக்குது. பூமி சுழல்றதுனால ஒரு பக்கம் இருட்டாக தெரியுது, ஆனால் வெளிச்சம் இருந்துட்டு தான் இருக்குது. அதே போல தான் வெற்றியும் தோல்வியும் ஒன்னாவே தான் இருக்கு. எப்படின்னா, இப்ப தோல்வி, இன்னைக்கு காலையில நான் எழுந்துட்டேன் அப்படின்னா வெற்றிகரமா நான் எழுந்துட்டேன்னு சொல்லலாம். நான் எழுந்துக்கல அப்படின்னா வெற்றிகரமா தூங்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். அதே மாதிரி நான் இப்போ, எஸ் ஆமா, அதே மாதிரி நான் தோத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்றேன், என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு செல்போன் வியாபாரம் பண்றேன், 100 செல்போன் வச்சிருக்கிறேன், இதை நான் வந்து விற்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் விற்கல அப்படின்னா அது தோல்வி கிடையாது.
இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த 100 செல்போனையும் வெற்றிகரமா யாருக்குமே விக்கலன்றது தான் உண்மை. எப்படி சொல்றீங்க? நான் தான் விக்கலையே. வெற்றிகரமா விக்கல. ஏன்னா நானு விக்கிறதுக்காக போன வாங்கல, இன்னொன்னு நான் போகவே இல்லை. இன்னொன்னு அவங்ககிட்ட வெற்றிகரமா பேசவே இல்லை. இதுக்குள்ளவே வெற்றியும் கலந்துதான் இருக்கு. எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்தா எலக்ட்ரிசிட்டி வர மாதிரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங்ல என்ன இருக்கு அப்படின்னா சொல்யூஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங்ல என்ன இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. When you see the opportunity and grab it to the positive thinking, you got a solution and made some product to that, you will get a millionaire. Okay, awesome. Well said. Okay. சரி, உங்களுடைய 20-20 நோக்கு, தொலை நோக்குல 20-20ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 20-20ல வந்து இன்னும் இருக்கிற 2 வருடம், இந்த வருடத்தில் வந்து ஒரு 30 நபர்களுக்கு வந்து மணி அவேர்னஸ், அதாவது பணம் சம்பந்தமான விழிப்புணர்வு, நேரம் சம்பந்தமான விழிப்புணர்வு, ஒவ்வொரு நொடிக்குள்ளேயும் இருக்கிற பணம் சம்பந்தமான விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன். இது வந்து 30 நபர், ஒரு 3 மாதத்தில் உருவாகின ஒரு விஷயம் இது. இந்த 3 மாதத்தில் வந்து 30 நபர் வந்து அடைஞ்சிருக்கிறேன். ஸோ இதன்படி நாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருடம், அதாவது 2020ல் மினிமம் ஒரு 500 பேருக்காவது என்னுடைய மணி அவேர்னஸ் போய் சேரணும். அதன் மூலமாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் எடுக்க முடியாத தொகையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய அவேர்னஸ். அப்படி கிடையாது, எடுத்து செலவே பண்ண முடியாத தொகை தான் சேவிங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம், 10 லட்சத்தை அவங்க வந்து எடுக்கவே முடியல. அந்த 10 லட்சம், அந்த 10 லட்சம் எனக்கு வட்டி மேல போட்டு போட்டே வந்துட்டு இருக்கு, அது எடுக்கவே முடியல. ஆமா, எவ்வளவுதான் எடுத்தாலும் 10 லட்சம் அங்க இருக்கும். இதுதான் சொல்ல வரேன். அதேதான். அருமை, அருமை, வெரி குட். ஓகே, சோ வாடிக்கையாளருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? மக்கள்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய முக்கியமான விஷயம் வந்து மனிதம், மனுஷன். மனுஷன் வந்து வாழணும். அப்படி வாழணும் அப்படின்னா இங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சுயநலமான பொதுநலம் உருவாகணும். அது என்ன சுயநலமான பொதுநலம் அப்படின்னா, நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஏரியா, என்னுடைய சிட்டி, என்னுடைய ஸ்டேட், என்னுடைய கண்ட்ரி, என்னுடைய பூமின்னு வாழணும். அப்படி வாழ்ந்தால் அவங்களால ஒரு பேப்பரை கூட ரோட்ல தூக்கிப்பட முடியாது. இந்த அளவுக்கு ஒரு சுயநலமான பொதுநலம் உருவாகணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மணி. வெற்றி மணி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச், என்னையும் அழைச்சதுக்கு ரொம்பவே நன்றி.